ஹாய், வீடியோஸ் பார்க்க எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் லவ்லி ஷெஃப் மூலமாக அருமை ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஜிஸ் காலிஃப்ளவர் வறுவல் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணணும்னு பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். வீடியோஸ் பார்க்கும்போது பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி ஷெஃப் பாருங்கள், உணவே வருது. தேங்க்யூ. இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ரொம்ப காலிஃப்ளவர் வேகம் வேணாம், ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா அதில் கொஞ்சம் புழு இருக்கும், ஏன்னா ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதனால் எடுத்து வச்சிடலாம், சென்ட் பண்ணிடலாம். இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே அரிச்சு எடுத்துடலாம். இப்போ அந்த தண்ணியில் போட்டது எல்லாத்தையும் அரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், அந்த மஞ்சத்தூள் போட்டது அதுமா நல்லா கலர் ஏறி இருக்குது. இதில் காலிஃப்ளவரில் நல்லா கலர் கலரே போடாமல் நல்லா காலிஃப்ளவரில் எல்லோ கலரில் இருக்குது, நல்லா மஞ்சள் கலர். இப்போ அதுக்கு உள்ளது காலிஃப்ளவருக்குள்ள பேட்டரு ரெடி பண்ணிடலாம், மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ 1.5 கை கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1.5 ஒரு காக்கை கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி காலிஃப்ளவரில் உப்பு போட்டிருக்கீங்க வேகமாக. இப்போ 1.5 ஸ்பூன் இது சோம்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து காரத்துக்கு வந்து மிளகு தான், அது நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக நல்லா இடித்த பூண்டை போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக எவ்வளோ ஃபைனாக இடிக்க முடியுமோ இடித்த பூண்டுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் கலர் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி அதில் இருக்குது கொஞ்சம் ஆஜிஸ் வருவது, கொஞ்சம் மஞ்சள் கலரில் கொடுக்கலாம். அதெல்லாம் மஞ்சள் கலர் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து எந்த பதத்துக்கு இருக்கணுமா, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நான் காமிக்க, இது கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னா கொஞ்சம் திக்காக வரும். நல்லா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். அதை கொஞ்சம் லூஸாக இந்த பதத்துக்கு, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா நல்லா மொறுமொறு கிறிஸ்பியாக வரும். இப்போ என்ன பண்ணலாம், நான் எப்படி பண்ணுறேன்னு அடுத்து என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இப்போ 1 கை இது காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அது இப்போ சூடாக என்ன சூடாகிட்டு இருக்கு, நல்லா கொஞ்சம் சூட்டோட தான் போடணும். இதை போட்டோன்னா கொஞ்சம் வார்ம் ஆயிடும், அதனால் சூட்டோட போடணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஆயிலும் சூடாகிடுச்சு. இப்போ இந்த ஆயிலில் போடலாம் இந்த காலிஃப்ளவர். நல்லா சூட்டோட போடணும், அப்போ தான் பிரியாமல் இருக்கும். மாவும் இதுவும் காலிஃப்ளவரும் பிரியாமல் இருக்கும். இப்போ நல்லா ரெடி ஆகும். இப்போ சூட்டோட போட்டனால நல்லா மாவும் காலிஃப்ளவரும் ஒன்றா இருக்குது. ஏன்னா சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா, கொஞ்சம் அடுப்பில் கொஞ்சம் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும், நல்லா கரெக்டாக வரும், கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஆச்சி சுருவல் நல்லா மொறுமொறுனு இருக்குது. நான் ரெடியான உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம் இதை, நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ செகண்ட் டைம் போட்டுடலாம். நல்லா இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. ஓகே, சூப்பரான ஆச்சி காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக கார்ன்ஃப்ளவர்னால் போட்டு நான் வீடியோஸ் பார்த்துட்டு நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு நல்லா ஆயில் மெயினாக வந்து ஆயில் சூடோடு போடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவும் காலிஃப்ளவரும் ஒன்றா இருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா நல்லா சூடானாலும் ரொம்ப ஃப்ளேம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கரெக்டான ஃப்ளேம் வச்சு கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி ஷோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். பாய்.